இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இந்திய தேசிய தலைவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளை போற்றுகிறோம். ஷியாமா பிரசாத் முகர்ஜி தனது பொது வாழ்க்கையை 1934 ஆண்டில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக தொடங்கினார். இவர் தேசியவாத கட்சியையும் கிரிஷ்ஜா பிரஜா கட்சியையும் ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். இதுவே 1940 முஸ்லீம் லீக் அதிகாரத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தது. மேலும் ஒருங்கிணைந்த வங்காளத்தில் ஒரு சிறிது காலம் தேசியவாத அரசாங்கம் அமைவதற்கும் வழிவகுத்தது. இவர் இந்த அரசாங்கத்தில் நிதி அமைச்சராகவும் விளங்கினார். எனினும் இவர் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடர்ந்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார் என்பதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக தம் பதவியிலிருந்து விலகினார். காங்கிரஸ் கட்சியில் அநேகமாக மேல்மட்ட தலைவர்கள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்டுவிட்ட இந்த இக்கட்டான நேரத்தில் தேசியவாத இந்தியாவின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்க வேண்டிய பொறுப்பு ஷியாமா பிரசாத் முகர்ஜியிடம் வந்தமைந்தது. 1943 வங்காளத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பஞ்சக்காலத்தின் போது இவர் செய்த சேவைகள் இவருக்கு தேசிய தகுதி நிலையை பெற்று தந்தன. நாடு முழுவதிலும் மக்களிடம் நெருக்கத்தை உண்டாக்கியது. அதனால் 1946 இந்திய அரசமைப்பு அவைக்கு இவர் தேர்வு செய்யப்பட்டார். அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் முகர்ஜியை 1947 ஆகஸ்ட் 15 அமைந்த இடைக்கால மத்திய அரசாங்கத்தில் தொழில் மற்றும் வழங்குதல் துறை அமைச்சராக இணைத்துக் கொண்டார். 1950 ஏப்ரல் 8 அரசாங்கத்தோடு ஏற்பட்ட கருத்து வேற்றுமை காரணமாக கே.சி. நியோகியோடு சேர்ந்து ஷியாமா பிரசாத் முகர்ஜியும் தம் பதவியை விட்டு விலகினார். பின்னர் இவர் 1951 அக்டோபர் 21 தில்லியில் பாரதிய ஜன்சங் கட்சியை தொடங்கி அதன் முதல் தலைவராகவும் விளங்கினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் 1953 காஷ்மீருக்கு பயணமானார். அந்த மாநிலத்தில் இந்தியர்கள் வந்து குடியிருப்பதை தடுக்கும் சட்டத்தை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஆனால் அங்கு அப்போது நிலவிய நடைமுறையின் காரணமாக இவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இவர் மே 11 காஷ்மீர் எல்லையை கடக்கும் பொழுது லாகன்பூரில் கைது செய்யப்பட்டார். அப்போது உடல் நலம் சரியில்லை என்பதால் சிறைச்சாலையில் மிகவும் நோய்வாய்ப்பட்டார். 1953 ஜூன் 23 இந்திய ஒருமைப்பாட்டிற்காக உழைத்த இந்த தியாகி வீரமரணமடைந்தார். எதிர்பாராத வகையில் இறந்துவிட்ட டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜிக்கு இரங்கல் தெரிவித்த அன்றைய மக்களவைத் தலைவர் ஜி.வி. மாவுலங்கார் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிட்டார். அவரது திறமை, பொறுப்புணர்வு, அவரது பாடங்களை கையாள்வதில் அவருக்கிருந்த கைதேர்ந்த அணுகுமுறை, அவரது பேச்சாற்றல், இவை அனைத்திற்கும் மேலாக அவரது நாட்டுப்பற்று, நாட்டு மக்கள் மீது அவருக்கிருந்த அன்பு, இவை அனைத்திற்காகவும் அவர் நம் அனைவரது நன்மதிப்பை பெறுவதற்கு தகுதி மிகுந்தவராக திகழ்கிறார் என்றார். மேன்மை மிகு இம்மண்ணின் மைந்தனுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தின் மெயின்பூரில் வாழ்ந்த தேச தியாகி ஜமுனூன்லால் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் ஆக்ரா சிறைச்சாலையில் படைப்பிரிவு காவல் படையில் இராணுவ பணியாளராக விளங்கினார். 1857 ஜூன் 23 தனது ஆயுதங்களோடு தப்பித்து போராட்டக்காரர்களோடு இவர் சேர்ந்து கொண்டார். பிற போராட்டக்காரர்களோடு சேர்ந்து கொண்டு தில்லியில் இருக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடுவதற்கு தில்லியை நோக்கிச் சென்றார். இந்த மண்ணின் மிகச்சிறந்த வீரமகன் ஜமுனன்லால் 1857 பிரிட்டிஷ் இராணுவத்தோடு நடைபெற்ற தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். இம்மண்ணின் வீரமைந்தனுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக நாம் விடுதலை போராட்ட வீரர் ஃபூலாசிங்கையும் இந்த நாளில் நினைவு கூறுவோம். ஃபூலாசிங் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவத்தில் பணியாற்றினார். ஆனால் 1857 நடைபெற்ற முதல் விடுதலைப் போரின் போது தமது பணியை விட்டு விலகி பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராடினார். இவர் தனது சக சிப்பாய்களையும் தங்கள் போர் ஆயுதங்களை ஆங்கில அதிகாரிக்கு எதிராக திருப்புமாறு ஊக்கப்படுத்தி ஒடுக்குமுறையான அந்நிய ஆட்சியை அகற்றுவதற்கு உற்சாகமூட்டினார். ஃபூலாசிங் கம்பெனி இராணுவ படைகளோடு நடந்த தாக்குதலில் சிறைபிடிக்கப்பட்டார். இவர் மீது கடமையை கைவிட்டமை பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு எதிராக கலகம் விளைவித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டது. இவர் வாழ்நாள் முழுவதற்கும் நாடு கடத்தப்பட்டு கைகளிலே இரும்புச் சங்கிலியால் பூட்டப்பட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தண்டனை விதிக்கப்பட்டு அந்தமானுக்கு அனுப்பப்பட்டார். ஃபூலாசிங் சிறை கைதியாக இருந்தபோதே 1859 ஜூன் 23 உயிர் துறந்தார். இந்த வீர மைந்தனுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.